வணக்கம் நண்பர்களே, உப்புக்கறி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய குடும்பத்தில் நடந்த ஒரு காது குத்து ஃபங்க்ஷனை தான் வீடியோவை எடுத்து போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த க்யூட் பாப்பா என் ஒய்ஃபோட தம்பி பொண்ணு. இது ஃபஸ்ட்டு மொட்டை. கொஞ்சம் மொட்டை அடிக்கிறதுக்கு ரொம்ப அடம் பிடிச்சிட்டாங்க. எப்படியோ ஒரு வழியாக மொட்டை அடித்து முடிச்சிட்டாங்க. இவங்க என்னோட குழந்தை கோயில் ஊஞ்சலில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிறாங்க. இறங்க சொன்னாலும் இறங்கலை, ஒரே ஆட்டம். கோயிலுக்குள்ளேயே மனம் வச்சு சீர்வரிசை தட்டு எல்லாமே அடிக்கியிருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் காது குத்த போகிறாங்க அந்த பாப்பாவுக்கு. மாலையெல்லாம் போட்டாங்க பாப்பாவுக்கு, காது குத்த ரெடியாகிட்டுருக்குறாங்க. இந்த கோயிலோட பேர் தலைகொண்ட அம்மன். இது தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. இது நல்ல ஒரு வில்லேஜுக்கு நடுவில் இந்த கோயில் இருக்குது. சுற்றி நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலை, நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கோயில் என்னோடய மனைவியோட குலதெய்வ கோயில். காது குத்துற ஆசாரி ரெடி, கம்மல் ரெடி. பாப்பாவுக்கு காது குத்த போகிறாங்க. முதல் காது குத்தியாச்சு. அடுத்து இன்னொரு பக்கம் காதும் குத்தியாச்சு. காது குத்துனதுக்கப்புறம் எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தராக நலுங்கு வச்சு அவங்கவுங்க சீர்வரிசை தட்டு எல்லாமே முறப்படி செய்கிறாங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தங்காட்டி ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் வச்சுருக்கிறேன். பட் அதுவும் பார்க்குற கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லா சொந்தக்காரங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு விழாவாக சிறப்பிக்கும் போது எந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷனுமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டேன். நல்லபடியாக காது குத்தியாச்சு. பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இட்ஸ் எ ஸ்மால் வீடியோ பட் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். Thank you for watching, friends. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உப்புக்கறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.